என்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு கெரியர் கேப் இருக்கு, நான் வந்து ஒரு ஃப்ரெஷர், எனக்கு எப்படி வந்து ஐடியில் ஜாப் கிடைக்கும், இல்லை எப்படியாவது நான் வந்து வேற ஒரு ஃபீல்டில் வந்து ஐடிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகணும்னு படிச்சுட்டேன், பட் எனக்கு எப்படி ஜாப் வாங்குறது அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே நான் கொடுக்குற ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா, ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே என்கிட்ட எப்படி நான் இந்த ஸ்டார்ட் அப் கண்டுபிடிக்கிறது, இந்த ஸ்டார்ட் அப்ல இருக்க அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படிதான் ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாப் வாங்குறது, இந்த மாதிரி பல டவுட்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் யாருமே இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லி. ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. இந்த வீடியோ அந்த சொல்யூஷன் இருப்பது. அண்ட் திஸ் இஸ் மீ நாண்டி, யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும், அண்ட் அதுக்கும் முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சுகர் இல்ல மாமா இல்ல நீங்க கிரெட் இல்ல இந்த மாதிரி பாலிசி பசார், இந்த மாதிரி பெரிய பெரிய நீங்க ஆல்ரெடி ஃபெமிலியரா இருக்க நேம்ஸ் கூட வந்து ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆக்சுவலி வந்து நான் சொல்ற ஸ்டார்ட் அப்ஸ் என்ன, இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்லயும் வந்து ஹை காம்படிஷன் இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, சீட் பல சீரீஸ் ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும் இவங்களுக்கு ஆல்ரெடி. ஏபிசி அப்படின்னு வந்து சீரீஸ் வந்து நிறைய வந்து இவங்க ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி சீரீஸ் நிறைய முடிச்சிருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ட் அப்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ஆல்ரெடி நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனி எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுமோ அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் நீங்கள் இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் தான் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து மேபி அவங்க கரண்டாக வந்து பூட் ஸ்ட்ராப் பண்ணி கூட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல அவங்க வந்து மேபி ஏர்லி சீட் ரவுண்ட்ஸ் மட்டும் வந்து ஃபண்டிங் எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கிறது, அதாவது மேபி ஒரு 15 எம்ப்ளாயிஸ்ல இருந்து ஒரு 50, 100 or 100 எம்ப்ளாயிஸ்க்குள்ள இருக்கிற கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்போ இது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு 5 சொல்யூஷன் சொல்ல போறோம். 5 வேஸ்ல நம்ம இந்த ஸ்டார்ட் அப்ஸ் கண்டுபிடிச்சு அவங்கள வந்து அப்ரோச் பண்ண போறோம் இப்போ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த வெல் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. பேசிக்கலி இது ஏஞ்சல் லிஸ்ட் அப்படின்னு இருந்தது, இப்போ பேர் மாத்திட்டாங்க. ஸோ இப்போ வெல் ஃபவுண்ட். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னாலே ஹோம்ல இருந்து இந்த சைட்ல வந்து டிஸ்கவர் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ இந்த டிஸ்கவர் டேப் போனீங்க அப்படின்னா அங்க ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நேம்ஸ் வரும். அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க எந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மேபி இப்போ இந்தியாவில் எதெல்லாம் வந்து ஹையர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது போட்டிங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்தியா வரும். இன்ஃபேக்ட் சிட்டி கூட வந்து இங்க நீங்க சென்னை அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கலி இங்கிருந்து வந்து உங்களால ஸ்டார்ட் அப்ஸோட நேம்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறமா தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் எப்படி இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அப்ரோச் பண்றது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸோட பேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது, இது வந்து ஃபர்ஸ்ட் வே. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அப்ஸோட நேம்ஸ் வந்து சில பிளாக்ஸ்ல இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன் ஆஃப் த பிளாக் வந்து இந்த 1000 ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த 1000 ஸ்டார்ட் அப்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து சென்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா இல்லை இந்தியாவில் வந்து ஹைதராபாத் இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கோ அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே இந்த 10,000 ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஆக்சுவலி ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லை வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இன்குபேட், அதாவது ஸ்டார்ட் அப்ஸ் பேசிக்கலி வந்து ஒரு பூல் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து சில கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அவங்க போர்ட்டல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் நேம்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே சென்னை அப்படின்னு கூட நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா சென்னையில் என்னெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கும் அந்த ஸ்டார்ட் அப்ஸ் பேர்லாம் இருக்கும். ஸோ பேசிக்கலி இதுலேருந்து வந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் நேம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இன்ஸ்டா ஹையர் அப்படிங்கிற ஒரு ஆப்ல வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோ நான் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறப்பையும் வந்து இன்ஸ்டா ஹையர்லேருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ஆஃபர் வந்து இன்ஸ்டா ஹையர் மூலியமாக தான் வந்து கால் வந்து கிடச்சிது. ஸோ இந்த இன்ஸ்டா ஹையரில் வந்து இது ரொம்ப ஈஸி. நீங்கள் டேரெக்டாக போய் வந்து வியூ கொடுத்துட்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காட்டும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போனீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் உங்கள் ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகுறது எல்லாமே காட்டுவீங்க. அங்கே டேரெக்டாக போய் வந்து நீங்கள் அப்ளை அப்படின்னு கொடுத்து அப்ளை பண்ணிடலாம். இது வந்து ஒன் ஆஃப் த வே. இன்னொரு வே என்ன அப்படின்னா, லிங்க்டின்ல கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸை ஃபைண்ட் பண்ணுறது. அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, லிங்க்டில் போய் இந்த சர்ச் பாக்ஸில் எய்தர் வந்து கோஃபவுண்டர் ஆர் ஃபவுண்டர் இந்த மாதிரி வந்து கீவேர்ட்ஸ் போட்டு டைப் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நிறைய ப்ரொஃபைலோட இமேஜஸ் யாரெல்லாம் வந்து அவங்களோட ஹெட்டிங்கில் கோஃபவுண்டர் இல்லை ஃபவுண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்களோ அவங்க ப்ரொஃபைல் வரும். அவங்க ப்ரொஃபைல் இப்போ லெட்ஸ் இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய ப்ரொஃபைல்ஸ் வந்திருக்குல்ல. ஸோ இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அவங்க எங்கே வந்து ஃபவுண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்களோ அதை கண்டிப்பாக அவங்களோட கரண்ட் ஒர்க்கிங்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைலில் இருக்கிற அந்த ஸ்டார்ட் அப் போய் பார்த்து அங்கே ஈஸியாக வந்து நீங்கள் பீப்புளுக்கு போனீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸில் அந்த ஸ்டார்ட் அப்பில் எவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேண்டமாக
கோஃபவுண்டர் அப்படின்னு போட்டோம். அதுல ஒரு ப்ரொஃபைல் கண்டுபிடிச்சோம், அதுல இருந்து அவரோட ஸ்டார்ட் அப் கண்டுபிடிச்சோம். அண்ட் அங்க 13 எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 14th எம்ப்ளாயியா ஜாயின் பண்றதுக்கு வந்து அவருக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃபார்ம் வந்து போடலாம். ஸோ இது வந்து ஒரு செம்ம ட்ரிக், செம்மையா வந்து ஒர்க் ஆகும். கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி வந்து நீங்க ட்விட்டர்லயும் வந்து பண்ணலாம். ட்விட்டர்லயும் வந்து கோ ஃபவுண்டர் ஃபவுண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இல்ல வந்து சில பேர் வந்து ஸ்டெல்த் ஸ்டார்ட் அப் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவங்க ப்ரொஃபைல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்க்ரீன்ல வந்து நான் நிறைய உங்களுக்கு கீவேர்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சர்ச் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு வந்து உங்களால ஈஸியா வந்து ஸ்டார்ட் அப்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இட்ஸ் யூசிங் ஏஞ்சல் லிஸ்ட் ஆர் பேசிக்கலி வெல் ஃபவுண்ட். செகண்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் பிளாக்ஸ் இல்லது இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க கூகுள்லயே போய் வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் நே அதாவது ஸ்டார்ட் அப்ஸ் சென்னை அப்படிலாம் போட்டிங்க அப்படின்னா கூட வரும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து இன்ஸ்டா ஹயர் அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்மளோட லிங்க்டின் ஆர் ட்விட்டர். ஸோ இப்போ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல இருந்து நம்ம ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸோட நேமை ஃபில்டர் அவுட் பண்ணியிருப்போம். பட் இப்போ ஆக்சுவலி எப்படி வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அப்ரோச் பண்றது அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்ல ரெக்ரூட்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்ல இருக்க மாட்டாங்க. அவங்களோட அந்த ஸ்டார்ட் அப்போட கோ ஃபவுண்டரோ ஃபவுண்டரோ இல்லை வந்து மேஜரா வந்து மேனேஜரல் ரோல்ஸ்ல இருக்கிறவங்க தான் வந்து இந்த ஹைரிங் ப்ராசஸையும் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அவங்கள தான் நீங்க வந்து அப்ரோச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒன்று ரொம்ப சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ இந்த 12, 20, 25 ஒரு 50 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. டைரக்டா வந்து நீங்க போய் அதுல இருக்கிற ஃபவுண்டர்ஸையோ கோ ஃபவுண்டர்ஸையோ கூட வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம். அப்படி அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா மேனேஜரல் பொசிஷன்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து போய் நீங்க அப்ரோச் பண்ணலாம். சரி, அப்ரோச் சொல்றேன், எப்படி நான் அப்ரோச் பண்றது அப்படின்னு கேப்பீங்க. அதையும் நான் கிளியர் கட்டா சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து லெட்ஸ் சே நீங்க வந்து டிஸ்கவர்ல இருந்து வெல் ஃபவுண்ட்ல இருந்து ஒரு ஸ்டார்ட் அப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க வந்து டெக்ஸ்டிஃபை ஏஐ அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட் அப்ப நம்ம மேஜரா வந்து எல்லாரையுமே நம்ம வந்து லிங்க்டின்ல இருந்து தான் அப்ரோச் பண்ண முடியும். பிகாஸ் வேற பிளாட்ஃபார்ம் இல்ல நம்மளுக்கு. ஸோ இந்த லிங்க்டின் போய் டெக்ஸ்டிஃபை அப்படிங்கறத போடுங்க. போட்ட உடனே அந்த பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜ் வந்த உடனே இங்க வந்து 12 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இது மேல கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கூட நீங்க டைரக்டா அந்த நேம் போட்டுட்டு பீப்புள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து அந்த கம்பெனியோட நேம் அவங்களோட ப்ரொஃபைல மென்ஷன் பண்ணிருக்காங்களோ, எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்லயோ இல்ல ஹெட்டிங்லயோ எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அவங்க ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு இங்க பாத்தீங்களா ஒரு இன்டர்ன் கூட வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ப்ரொஃபைல் எல்லாமே கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு டைரக்டா போய் இந்த மாதிரி கனெக்ட் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் கொடுத்து ஒரு நோட் ஆட் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்றதுக்கோ பண்ணதுக்கோ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட் வந்து பர்சனலைஸ்டு நோட் வந்து அவங்களுக்கு போடுங்க. ஸோ இந்த நோட் போட்டிங்க அப்படின்னா கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பிச் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பிச் வந்து இந்த மெசேஜ் வந்து நீங்க டைப் பண்ணலாம். ஸோ தட் அவங்க வந்து உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்களால கொடுக்க முடியுமா இல்லையா அப்படிங்கறத அவங்க யோசிப்பாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாமா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இன்னும் கூட வந்து உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு கிளியர் கட்டா புரிய வைங்க. அப்போ வந்து உங்களை வந்து அவங்க இன்டர்வியூக்கு கன்சிடர் பண்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இன்னொரு வே என்ன அப்படின்னா, நம்ம டேரக்டா லிங்க்டின்ல பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா, ஏஞ்சல் லிஸ்ட்லயும் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்களோட ஓப்பனிங்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்தா வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணிட்டு நீங்க டேரக்டா வந்து இன்னும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா இன்ஸ்டாஹயர். இன்ஸ்டாஹயர்ல இருந்து நான் சொன்ன மாதிரி டேரக்ட் அப்ளை பண்ணலாம். பட் இங்க இந்த ரெண்டு இந்த இன்ஸ்டாஹயர்ல நீங்க என்ன ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலி யார் வந்து அந்த ரெக்ரூட்டர் வந்து அதை போஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த ஜாப் அப்படிங்கறத தெரியும். ஸோ அந்த ரெக்ரூட்டரை நீங்க டேரக்டா போய் லிங்க்டின்ல வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராசஸை இன்னும் வந்து சீக்கிரமாக்கலாம். நான் வந்து நிறைய வாட்டி அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிருக்கேன், இட் டஸ் ஒர்க் அவுட். ஸோ அதனால பேசிக்கலி இந்த ரெக்ரூட்டர் ப்ரொஃபைல் பார்த்துட்டு அதே ப்ரொஃபைல போய் லிங்க்டின்ல தேடி அவங்களுக்கு வந்து பர்சனலா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மெசேஜ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். So that will work out. And இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து நீங்க லிங்க்டின்ல வந்து சேம் இங்க ஏஞ்சல் லிஸ்ட்ல அப்ளை பண்ற ஸ்டார்ட் அப்ஸ் என்ன இருக்கோ அதே ஸ்டார்ட் அப்ஸ் நீங்க போய் வந்து லிங்க்டின்லயும் வந்து சர்ச் பண்ணி நம்ம என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்றோமோ அதே ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணி வந்து அதுல இருக்க கோ ஃபவுண்டர்லயோ இல்ல அதுல இருக்க மேனேஜ்மெண்ட்ல இருக்க யாரையோ வந்து கண்டுபிடிச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்து ஸ்டார்ட் அப்ப அப்ரோச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் அப் கண்டுபிடிக்கிறது, செகண்ட் ஸ்டெப் வந்து கண்டுபிடிச்ச ஸ்டார்ட் அப்ஸ்ல யார் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து அவங்கள வந்து அப்ரோச் பண்றது. அண்ட் நிறைய டைம்ஸ்ல வந்து இந்த ஸ்டார்ட் அப் சப்போஸ் அந்த சின்ன இப்போ 13 எம்ப்ளாயிஸ் தான் இருக்கிறப்போ வந்து நீங்க டேரக்டா கோ ஃபவுண்டர் ஃபவுண்டர் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் பேர் போட்டு கோ ஃபவுண்டர் அப்படின்னு போடுங்க, அந்த ஸ்டார்ட் அப் பேர் போட்டு ஃபவுண்டர் அப்படின்னு போடுங்க. அப்போ ஈஸியா வந்து அவங்களோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்றவங்களை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் ரெக்வஸ்ட் உங்களுக்கு அது அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நோட் ஆட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அந்த இதுக்கு முன்னாடி நான் காட்டின மெசேஜ் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கன்சிடர் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து மேஜர் பெரிய பெரிய கம்பெனிஸ் மாதிரி வந்து நீங்க அப்படியே ஆப்டிடியூட்ல வந்து புலியா இருக்கணும், இல்ல நீங்க வந்து பயங்கரமா வந்து லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் வந்து நீங்க டே ஒன்ல இருந்தே ஒர்க் ஸ்டார்ட் பண்ற மாதிரி வந்து டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரோலுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு க்ரிப் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்யூமில் டீசெண்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஹேண்ட்ஸ் ஆனில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக வந்து பண்ணிட்டு இருங்க. ஸோ தட் நீங்கள் உங்களை வந்து அவங்க டெவலப் மோஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் அப்ஸில் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் குவஷன்ஸ் தான் நிறைய வரும். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் வீக்லாம் கூட வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே இதுதான் வந்து சொன்னாங்க. ஸோ பேசிக்லி ஸ்டார்ட் அப்ஸ் ஹெவியாக வந்து டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இப்போ நீங்க ஜாவா கத்துக்கிறீங்களா, ஜாவாவில் வந்து வெறும் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணது கத்துக்காம, ஜாவாவில் இருக்கிற இப்போ இது ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எப்படி இருக்கு, ஜாவா வந்து பேக் எண்டுக்கு எப்படி யூஸ் பண்றாங்க, பேக் எண்ட் கோட் வந்து எப்படிலாம் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து எப்படி கிளாஸ் ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் ரெடி கோட் வந்து எழுதுறது, கோட் கிளீன் கோட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கத்துக்குவோம். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு ஓவரால் சொல்லணும் அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து ஷார்ப்பாக வச்சுக்கோங்க ஸ்டார்ட் அப்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறப்போ. அண்ட் நெக்ஸ்ட் ஏன் வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஆக்சுவலி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறது இப்போ தான் க்ரோயிங் ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ இந்த க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்க போது வந்து அவங்க ரொம்ப ரொம்ப பார்த்து தான் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸை வந்து ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு பெரிய எம்என்சியில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேர் இருப்பாங்க, ஏகப்பட்ட ரெக்ரூட்டர்ஸ் இருப்பாங்க, ஏகப்பட்ட பேர் அந்த கம்பெனி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதனால அந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் போடுற ஒரே அப்ளிகேஷனை உங்களை மாதிரி வந்து ஒரு நூறுக்கணக்கான பேர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஹெவி காம்படிஷன்ல வந்து இருப்பீங்க. பட் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்கள நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பாப்புலரா வந்து இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து இப்போதான் க்ரோத் ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ நிறைய பேருக்கு அந்த ஸ்டார்ட் அப்ஸ் தெரிஞ்சிருக்காது. அப்போ நீங்க போய் அவங்களை அப்ரோச் பண்றப்போ நீங்க வந்து ரொம்ப லைட்டான ஒரு ரொம்ப கம்மியான ஒரு காம்படிஷன்ல வந்து உங்களோட ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், மேஜர் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்துக்கான ப்ராப்பர் வே என்ன அப்படின்னு தெரியும். இன்ஃபேக்ட் வந்து ப்ராப்பராக வந்து எப்படி வந்து இப்போ ஒர்க் வந்து எப்படி வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணுறப்போ தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபியூ திங்ஸ் விச் ஆக்சுவலி மேக்ஸ் இட் வேல்யூபிள் டு ஒர்க் ஃபார் அ ஸ்டார்ட் அப். அப்ரோச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி அது வந்து ஃபாலோ அப் பண்ணி பாருங்க, பிகாஸ் இமீடியட்டா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரெண்டு மூணு வாட்டி நீங்க ஃபாலோ பண்றப்போ கண்டிப்பா தே மைட் ரெஸ்பாண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபியூ வேஸ் விச் கேன் ஆக்சுவலி கெட் யூ அ ஜாப் இன் ஸ்டார்ட் அப். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். கண்டிப்பா இதை வந்து ஷேர் பண்ணுங்க, பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இது வந்து க்ளூலெஸ்ஸா இருப்பாங்க. ஸோ தே வில் டெஃபினெட்லி ஃபீல் ஹெல்ப்ஃபுல். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நிறைய உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் அப் பிளாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த பிளாக்ஸ்ல கூட வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் நேம்ஸ் கிடைக்கும். ஸோ அதனையும் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கமெண்ட் மீட்டிங் பை ஃபார் மீ.